ஹலோ மக்களே. ஸோ போன வாரம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மிஸ்டீரியஸ் புக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மற்ற வீடியோஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த வீடியோஸ் ஓரளவுக்கு வியூஸ் வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் பண்ண போகிறோம். இது மிஸ்டீரியஸ் புக்ஸ் இன் தமிழ் செகண்ட் பார்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் திருசெல்வன், வெல்கம் டு ரீஸ்டார்ட். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற புக் வந்து ஸ்மித்ஃபில் டீக்ரேட்டல்ஸ். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 13th century வந்து எழுதப்படுது. ஆக்சுவலாக அந்த டைமில் இருந்த போப் கிரிகோர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட ஆட்சியில் இருந்த லாஸ் அண்ட் ரூல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இந்த புக் இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து மிஸ்டீரியஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வரதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த புக்கில் இருக்கிற பிக்சர்ஸ் அப்படி தான். ஸோ நமக்கு பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் தெரியல பிக்சர்ஸை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுப்போம், அதுதான் வழக்கம். ஆனால் இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் முயல் வந்து பலி கொடுக்கப்படுறது, அப்புறம் நரிகளுக்கும் கரடிகளுக்கும் உண்டான சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து எதுக்காக குறிப்பிட்றாங்க, என்ன குறிப்பிட்றாங்கன்னு ஒரு கிளாரிட்டி வராதனாலேயே இந்த புக் வந்து ஒன்று ஃபேமஸாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த புக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இந்த பெயிண்டிங்ஸ் தான் சொல்ல முடியும். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் அந்த புக்கு ஃபேமஸ் ஆயிருக்குது, அதனால தான் இது மிஸ்டீரியஸ் லிஸ்ட்லேயும் வந்துருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கோடெக்ஸ் செர்ஃபினியானஸ். ஆக்சுவலாக இந்த புக்கை எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா லுவிகி செர்ஃபினி அப்படிங்கிறவர் தான். இவர் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டிசைனர், ஒரு ஆர்கிடெக்சர். இவர் வந்து இப்போ 20th century தான் இருந்திருக்கிறாரு. 1976 1978 இந்த டைம் லைன்குள்ளே இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. இட்டாலியில் வந்து இன்னுமே இந்த புக்கு வந்து சேல்ஸ் இல்லாத இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 1981 வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த புக்கு வந்து மிஸ்டீரியஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா அது ரொம்ப டவுட்டான விஷயம் தான். ஆனால் வியர்ட் புக் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வரும். ஏன்னா அந்த புக்கில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். பிளான்ஸை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஒரு மாதிரி பிளான்ஸோட டயக்ராம்ஸ் இந்த மாதிரியான நிறையா இருக்கும். இந்த புக்கு வந்து ரெண்டு செக்ஷன், 11 chapters பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த ரெண்டு செக்ஷனில் முதல் செக்ஷன் வந்து பிளான்ஸை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க, ரெண்டாவது செக்ஷன் வந்து ஹியூமன் லைஃப் அண்ட் ஹிஸ்ட்ரி இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த புக்கை வந்து படிக்க முடியுமான்னு கேட்டால் அதுதான் ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. நிறைய பேர் அதை வந்து படிக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரொம்ப ஒரு குழப்பமான விஷயமா இருக்குது. அப்படி இருந்தும் அந்த இருக்கிற அந்த பிக்சர்ஸை ஓரளவுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு செக்ஷனாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த புக்கும் ஆன்லைனில் கிடைக்கும், PDF கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ரோனக் கோடெக்ஸ். இந்த புக்கு வந்து ஹங்கேரி அந்த பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ரோனக் அப்படிங்கிற ஒரு இதுவும் பேர். வந்து ரோனக்குங்கிறது ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ இது எழுதினவர் யார், என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்குது ரெண்டுமே தெரியாது. இதோட படிக்கலாமா பார்த்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி கோடிங்கான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்குது. இதை வந்து யாராலையுமே இது வரைக்கும் டீகோட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 200+ சிம்பிள்களை வச்சு இதை எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு புக். அப்படி இருந்தும் அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அதோட பிக்சர்ஸை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த பிக்சர்ஸை ஒப்பிட்டு வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒன்று கிறிஸ்டியானிட்டி இல்லை போர், இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ண ஒரு புக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புக்கில் ஹங்கேரி அண்ட் இந்தியாவை பற்றியும் குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாராலும் இந்த கோடை பிரேக் பண்ண முடியல. நீங்கள் ஆன்லைனில் கிடச்சி பார்த்தா பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.